வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த விட நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலிஷெட்டி. இந்த படம் செப்டம்பர் 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நவீன் போலிஷெட்டி, அனுஷ்கா ஷெட்டி, நாசர், ஜெயசுதா, முரளிஷர்மா, துளசி மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மகேஷ் பாபு. இந்த படத்தோட கதை, யூகேல உள்ள ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் மாஸ்டர் செஃபாக இருக்கிற அன்விதா அவங்க அம்மாவோட ஆசைக்காக இந்தியா வராங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து போயிடறாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மா கூடவே இருந்ததுனால தானும் அம்மா மாதிரி ஒரு சிங்கிள் மாமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காமலேயே ஐயூஏ மெத்தட் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போது ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கிற சித்துவை மீட் பண்ணி அவர் கூட பழக ஆரம்பித்து அவர்கிட்ட ஸ்பெர்ம் டொனேஷனை பற்றி கேட்கலான்னு போகும்போது அவர் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இப்போது அன்விதா ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க, சித்து ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு ஓகே சொன்னாரா இல்லையா, கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட மீதி கதை. ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிற படங்கள் எத்தனை வந்தாலும் நம்ம மோஸ்ட்லி எல்லா படங்களையும் பார்த்துருவோம். ஈவன் பல படங்கள் யூஷுவல் பேட்டர்னில் இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு சில படங்கள் ஒரு யூனிக்கான விஷயத்தை கேரி பண்ணோம். என்னதான் கதையோட பேஸு ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருந்தாலும் அது கூடவே ஒரு யூனிக்கான விஷயத்தை ஆட் பண்ணி அந்த படம் மூலமாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்படி கல்யாணமே பண்ணிக்காமல் ஐயூஏ மெத்தட் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை எப்படி ரியலைஸ் பண்ணுறான்றத சொன்ன படம் தான் இந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலிஷெட்டி. இந்த படம் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஐயூஐ கண்டென்ட் மட்டும் இல்லை, ஹீரோ ஹீரோயினோட ப்ரொஃபஷனல் காம்பினேஷனே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஹீரோ ஒரு டெவலப்பிங் ஸ்டாண்டப் காமெடியன், அதுவே ஹீரோயின் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் மாஸ்டர் செஃபாக இருக்கிறவங்க. இந்த காம்பினேஷனே நமக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருக்கும். அது கூடவே அந்த ஐயூஐ மெத்தடு, யூஷுவலான எமோஷன்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஃபீல் குட்டான படமாக கொடுத்துருந்தாங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்காமல் ஐயூஐ மெத்தட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது அவளோட இண்டிவிஜுவல் டிசிஷனாக இருந்தாலும் ஒரு இடத்துல கூட அவள் பண்ணுறது தப்புன்னு நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா அவளோட அந்த ரீசன் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் ஐயூஐ மெத்தட் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு எடுத்த பிறகும் அந்த ஸ்பெர்ம் டோனரை அவளே தேடி தேடி செலக்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அவளோட அந்த மெனக்கடல் அவளுக்கு அந்த குழந்தை எவ்வளோ முக்கியன்றதை நமக்கு உணர்த்தும். அதே மாதிரியே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ் கிரியேட் ஆகிறதும் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஈவன் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் ரொம்ப ப்ரெடிக்ட் யூஸ்ஃபுல்லாகவும் ட்ராவல் ஆனாலும் நம்ம படத்து கூட வெல் கனெக்டடாக தான் இருப்போம். ஸ்க்ரீன் பிளேவேஸ் 2.5 மணி நேரம் படம் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் எமோஷனலாகவும் இருக்கும். முக்கியமாக ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கேரி பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அந்த சீனு ஒன்று என்டர்டெய்னிங்காகவும் இல்லை எமோஷனலாகவும் இருந்திருக்கும். அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் நம்மளை மறுபடியும் படத்து கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் போர் அடிக்காது. நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் பயங்கர கலர்ஃபுல்லாகவும் செம்ம ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக இந்தியாவையும் சரி யூகேவையும் சரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். சாங்ஸ் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம்ம ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், கேரக்டர் செஷன்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப யூஷுவலாகவும் சினிமாட்டிக்காகவும் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாக அந்த சித்து கேரக்டருக்கும் அன்விதா கேரக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸையும் அங்கங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் அனுஷ்காவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நவீன் போலிஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸும் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். அடுத்து நாசர், ஜெயசுதா, முரளிஷர்மா, துளசின்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த போஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலிஷெட்டி ஒரு யூஸ்வலான டிஷ் தான், ஆனால் அதை ரொம்ப யூனிக்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி நம்மளை டெம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கும் அவைலபிள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் கணித ட்யூட்டின்னா அப்புறம் வீடியோஸ் நம்ம முடிச்சு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப்சீரிஸாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.